So next one is solve using formula method. ஏற்கனவே சொல்லியிருக்கிற பர்டிகுலர் மெத்தட் கேட்டால் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக சால்வ் இருந்தால் விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ தட் யூ கேன் ஃபாலோ. இப்போ இங்கே இங்கே வந்து ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிறப்ப யூ மஸ்ட் நோ த ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. இது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் டூ ரூட்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கொயர்னு வந்ததுன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? ரெண்டு மூலங்கள். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் டூ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்கே நம்ம சம்மில் ஏவோட வேல்யூ என்ன? ஒன்று. பியோட வேல்யூ டூ. தென் சியோட வேல்யூ மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இல்லையா? பி என்ன? டூ. பி ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு சி. சி வேல்யூ மைனஸ் டூ பை டூ இன்ட்டு ஒன். ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஃபைனெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். அப்போ ஃபோர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஃபோர் டூ சார் எயிட்டு தென் பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டுவெல் பை டூ இல்லையா? அப்போ மைனஸ் டூ. டுவெல் எப்படி எழுதலாம்? யூ கேன் ரைட் திஸ் அஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ. ஃபோரை வெளியில் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தா இட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் த்ரீ பை டூ. நவ் யூ கேன் டேக் டூ காமன். ஸோ டூ காமனாக எடுத்தா உள்ள என்ன இருக்கும்? மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் பை டூ. ஸோ டூ டூ கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ. தேர்ஃபோர் சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ. தென் இன்னொன்று என்ன? அண்டு மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ. இது இப்படி எழுதுறது விட இந்த மாதிரி எழுதிக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ கமா மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ. இதுதான் தேவையான சொல்யூஷன். நம்ம யூஸ்வலாக ஏதோ ஒரு நம்பரை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். பட் ரூட் எல்லாம் வரதுனால இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ லீவ் இட்.